நல்ல ஒரு வடி பிரியாணி ரெடி ஆயிருச்சு, டேஸ்டாகவும் இருக்கும். நாம் அன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு நல்ல மட்டன் வடி பிரியாணி. அதுக்கு தேவையானது ஒன்றரை கிலோ மட்டனை, வெங்காயம், மல்லி, புதினா, மிளகாப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு வகைகள், தக்காளி, தயிர், நெய். வாங்க பார்க்கலாம். தொட்டி சூடாடணுன்னா செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் சேர்த்துக்கும், கூடவே நல்ல வாசத்துக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கும். 5-5 கிராமில் பட்டை கிராம்பு வகைகள் எல்லாம் சேர்த்துக்கும். இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கும். எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி மிதமான சூட்டிலே அடுப்பு வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல கம்ஃபர்ட். அதோட வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். அப்படியே மிதமான சூட்டில் வெங்காயத்தை கிண்டி கொடுத்துருவோம். நல்லா கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்தா தான் அந்த வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரையுது, நல்லாயிருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இது கூடால மிளகா பொடி சேர்த்துக்குவோம். மிளகா பொடி வாசம் போகிறதோட லைட்டாக கிண்டி கொடுப்போம். இது வந்து ஒரு நல்ல பிரியாணிக்கு கலரை கொடுக்கும். மிளகா பொடி வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துப்போம். அதோட கொஞ்சம் மல்லி தழையும் சேர்த்துக்குவோம். அப்படியே கிண்டி கொடுப்போம். புதினா மல்லி தழை கிண்டி கொடுத்தாச்சு. அடுத்தால் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். அந்த இஞ்சி பூண்டு மணம் போகிறதோட அந்த பச்சை வாசம் போகிறதோட அப்படியே கிண்டி கொடுப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிறதோட கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி கொஞ்சம் வெந்தோடனா தயிர் சேர்த்துக்குவோம். அப்படியே கிண்டி கொடுத்துக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ மட்டனை போட்டுக்குவோம். இப்போ அந்த மட்டனை மசாலாவோட நல்லா சேர்த்து கிண்டி விட்டு அந்த மசாலா வந்து மட்டனில் சேர்றதோட கிண்டி விட்டுட்டு தேவைக்கேற்ற தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் வேக வைப்போம். குக்கரில் வேக வச்சு எடுத்தால் குயிக்காக பண்ணிடலாம், ஆனால் அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்காது. அதுக்காக ஃபுல்லாகவே நம்ம இது சட்டியிலேயே வேக வச்சு வைக்கிற மட்டன். தேவைக்கேற்ற கல் உப்பு போட்டுக்கும். அந்த மசாலா வந்து மட்டனில் நல்லா சேர்றது வர நல்லா கிண்டி கொடுக்கும். நம்ம தேவைக்கேற்றால இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். நார்மலாக ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறது. இந்த மட்டன் வந்து ஃபுல்லாக சட்டியிலே வேகிறதுனால ஒரு 2 கப்பு தண்ணி அதிகமாக சேர்த்து தண்ணியை சேர்த்த உடனே நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தேவைக்கேற்றால உப்பை பார்த்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விடுவோம். மூடி வச்சு கொதிச்சிட்ருக்கு. நம்ம இதில் ஒரு பாதி லெமனை புளிஞ்சு ஊற்றிடுவோம். ஒன்றரை கிலோ பாசுமதி அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். சட்டியில் தண்ணியை வச்சாச்சு. நம்ம அரிசியை வேக வைக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குவோம். அதோட மணத்துக்கு கொஞ்சம் புதினா சேர்த்துக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இப்போ அதை அரிசியை போட்டுருக்கோம். கொதிச்சிட்ருக்கக்கூடிய தண்ணியில் ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு 75% வெந்தோடனா வடிச்சிடுறோம். அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி மட்டன் எல்லாம் வெந்திருக்கான்ட்டு. மேலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது, நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சுது.
நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த 75% வெந்த பாசுமதி ரைஸை சேர்த்துக்குவோம். தம் போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். போட்டு தம் போடுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு கோடு போடுற மாதிரி மட்டும் கிளறி விடுவோம். அந்த மசாலா மேலே வர்ற மாதிரி 75% வெந்ததுனால நம்ம சும்மா எல்லாம் கிண்ட முடியாது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழையும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தம் போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். எங்ககிட்ட பெரிய தோசைக்கல் இருக்குது, அதனால் பெரிய தோசைக்கல்லாம் வைக்கிறோம். இதில் வேறு டைப்பும் தம் போடலாம், உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற பண்ணிக்கலாம். தூக்கி வச்சாச்சு. அதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு வச்சிடுறோம். தம் போடுறது 15 நிமிஷம், 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, தயிர் சேர்ந்த ஒரு ரைத்தா ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது, அழகாக வந்துருச்சு. நல்ல அழகாக வந்துருச்சு. ஒரு அழகான ஒரு வடி பிரியாணி ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அழகாக வெந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது.